மேகேதாட்டோ அணை விவகாரம் குறித்து விவாதிக்க இன்று தமிழக சிறப்பு சட்டப்பேரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் சட்டமன்ற சிறப்பு கூட்டம் என்றால் என்ன, எதற்காக சிறப்பு கூட்டம் கூட்டப்படுகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். தமிழக சட்டமன்றம் பொதுவாக 3 முறை கூட்டப்படுகிறது. ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி மாதம் ஆளுநர் உரை நிகழ்த்துவதற்காகவும் அது தொடர்பாக விவாதம் நிறைவேற்றுவதற்காகவும் சட்டமன்றம் கூடும். மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்காக 1 முறை சபை கூடும். பின்னர் நவம்பர் மாதம் 1 முறை சபை கூடும். சட்டமன்றம் நடக்கும் நாட்களில் ஒரு நிகழ்ச்சி நிரலாக மசோதா நிறைவேற்றப்படுவதுதான் வழக்கமான நிகழ்வு. சட்டமன்றம் கூட்டப்படும் போது காலை மாலை இரு வேளைகளிலும் சபை நிகழ்வுகள் நடப்பது வழக்கம். ஆனால் முக்கிய அரசியல் சூழல்களில் முன்னரே முடிவு செய்யப்படாத நாளில் அல்லது நேரத்தில் சட்டமன்றம் கூடினால் அதை சட்டமன்ற சிறப்பு கூட்டம் என்று கூறுகிறோம். இதற்கும் சாதாரண சட்டப்பேரவை கூட்டத்திற்கும் அலுவல் மற்றும் அதிகாரம் அடிப்படையில் எந்த வேறுபாடும் இல்லை. முன்பு எது போன்ற சூழல்களில் சட்டமன்ற சிறப்பு கூட்டங்கள் நடைபெற்றன என்று பார்த்தால், 2018 பிப்ரவரி 18 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடியது. இதில் எடப்பாடி பழனிசாமி பெருவெற்றி பெற்றார். இதற்கு முன்னர் 2017 ஜனவரி 23 ஜல்லிக்கட்டு மசோதாவை நிறைவேற்றுவதற்காக காலை மற்றும் மாலையில் மட்டுமே கூடுவதற்கு பதிலாக மதியத்தில் சட்டமன்ற சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போதுதான் சட்டமன்ற சிறப்பு கூட்டம் என்பது பிரபலமானது. 2011 டிசம்பர் 11 அன்று முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழக உரிமைகளை நிலைநாட்ட அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழக சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை அறிவித்தார். இதற்கு முன் 1988 ஜனவரி 27-28 முதலமைச்சர் எம்ஜிஆரின் மறைவை அடுத்து சட்டமன்ற சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. அதில் வி என் ஜானகி அடுத்த முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டார். இப்படி மிக முக்கிய நிகழ்வுகளை உள்ளடக்கியதுதான் சட்டமன்ற சிறப்பு கூட்டம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.